ராகு கேதுக்களுடைய தோஷங்கள் சரிங்களா. ஒரு ஜாதகத்தில் சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு இருந்து ஏழாம் இடத்துல கேது இருந்தால் ராகு கேது தோஷம், அல்லது கேது லக்னத்தில் இருந்து ஏழாம் இடத்துல ராகு இருந்தாலும் ராகு கேது தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருப்போம் இல்லையா. அடுத்து 2-8 இருந்தாலும் ராகு கேது தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5-ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தாலும் அதுவும் ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் இப்போ 1-12 பாவம் வரைக்கும் ஒவ்வொரு வீட்டில் இருந்தால் அது என்ன தோஷம், அது எதனால் நமக்கு ஏற்பட்டுச்சா, அது நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 விதமான சர்ப்ப தோஷங்களை கொண்டது தான் இந்த ராகு கேதுவுடைய தோஷம் அப்படிங்கிறது. அடுத்தது என்னென்னா, இந்த 12 நமக்கு வந்து கோவில்கள், அதாவது பரிகார கோவில்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கொடுக்குறோம். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா நம்ம ராகு கேதுனா என்ன எங்கே போக சொல்லுவாங்க, காளகஸ்தி போக சொல்லுவாங்க, இல்லை திருப்பாம்புரம் அதாவது திருநாகேஸ்வரம் போக சொல்லுவாங்க, இப்படி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. இன்னும் அதை விட ஒரு நிறைய, அதாவது ராகு கேது சர்ப்பதோஷங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான அற்புதமான கோவில்கள் இருக்குது சரிங்களா. அந்த கோவில்களையும் நம்ம இந்த லைவ் அந்த இந்த முடிவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. இப்போ வந்து ராகு கேது தோஷங்கள் எந்தெந்த இடத்துல இருந்தால் என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோன்னா போர்டில் எழுதி தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் இல்லையா. அதே மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி நம்ம கட்டம் போட்டுக்கலாம். அந்த கட்டத்தில் வந்து நான் சும்மா அதாவது 1-7 நான் போடுறேன், உங்களுடைய ஜாதகத்தில் அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத வச்சு இன்னும் பலன் மாறுபடும். அதாவது இப்போ நான் வந்து பொதுவாக 1-8, 2-7, 2-8, 3-9 இப்படி நம்ம சொல்லிட்டு வரோம். இருந்தாலும் இன்னும் நம்ம வந்து ஒவ்வொரு பாவத்தில் இருந்தால் இப்போ மேஷத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன், ரிஷபத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன் அப்படிங்கிற விஷயத்தும் நிறைய நம்ம டீப்பாக போகும்போது நிறைய நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. இப்போ வந்து எது எப்படி அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலசர்ப்ப தோஷம் அப்படின்னா ராகுக்கும் கேதுக்கும் இடையில் எல்லா கிரகங்களும் அடைப்பட்டு போயிருந்தால் அது காலசர்ப்ப தோஷம். ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ராகு இங்கே இருக்குது கேது இங்கே இருக்குது அப்படின்னா இதுக்குள்ளேயே எல்லா கிரகம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி மாந்தி லக்னம் எல்லாமே இதுக்குள்ளேயே இருந்தால் அது காலசர்ப்ப தோஷம். இந்த காலசர்ப்ப தோஷமானது பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும், அந்த பாதிப்புகள்லேருந்து நம்ம நிவர்த்தி ஆகிறதுக்கு என்ன வழி, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இல்லைங்களா. இப்போ இந்த ராகுக்குள்ளே இருந்த காலசர்ப்ப தோஷம்னு சொல்லுவோம், அதுவே வந்து பார்த்திங்கன்னா காலசர்ப்ப யோகம்னு சொல்லுவோம். எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து அதை அனுபவித்து அதனுடைய நெருக்கடி அனுபவித்து அதை தீர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுவே நமக்கு யோகமாக மாறும் சரிங்களா. 18-18, 36 வருடங்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த காலசர்ப்ப தோஷமானது நமக்கு யோகமாக மாறும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1-7 பார்த்தோம், அடுத்தது இப்போ 2-8 பார்க்க போகிறோம் சரிங்களா. அதாவது ஒரு ஜாதகத்தில் 2-ஆம் இடத்துலேயும் 8-ஆம் இடத்துலேயும் ராகு கேதுக்கள் இருந்தால் இதுவும் ராகு கேது தோஷம்தான். 2-8 இருந்தாலும் அதுவும் தோஷம்தான். அதனால தான் என்ன சொல்லுவாங்க, லக்னத்தில் இருந்தாலும், ஏன்னா லக்னங்கிறது ஜாதகர், 7-ஆம் இடங்கிறது வாழ்க்கை துணை, 2-ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம், 8-ஆம் இடம் என்பது மாங்கல்யஸ்தானம் சரிங்களா. இது ரெண்டுமே கனெக்ட் ஆகும், 1, 2, 7, 8. அதனால தான் அந்த காலத்தில் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா 7-8 சுத்தமாக இருக்கணும்பாங்க. அது திருமண நாளைக்கு தானே வலிஞ்சு ஜாதகத்தில் இல்லை, நிறைய பேர் அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு ஜாதகத்தில் 7-8 சுத்தமாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும்னு அது வேறு நிறைய கல்யாணம் தள்ளி போகுது. ஏன்னா நான் நிறைய ஜாதகங்கள் பார்க்கும்போது 36 வயசு, 38 வயசு, 40 வயசு எல்லாம் கூட திருமணம் ஆகாமல் இருக்காங்க ஓகேங்களா. இப்போ 2-8, இப்போ இந்த 2-8 அப்படிங்கிறப்ப இது வந்து இந்த சர்ப்பதோஷத்துக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிகை சர்ப்பதோஷம். குளிகை சர்ப்பதோஷம் ஃபஸ்ட்டு வந்து அனந்த கால சர்ப்பதோஷம், இது வந்து குளிகை சர்ப்பதோஷம் சரிங்களா. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2-ஆம் இடத்துலையும் 8-ஆம் இடத்துலையும் இருந்தால் கேது 8 இருந்தால் கொஞ்சம் அப்பப்போ ஆயில் பற்றின பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும், உடல்நல பாதிப்புகள் ஏற்படும், அதே மாதிரி நிறைய இழப்புகளை அவங்க சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதாவது மேஷங்கிறது நான் உதாரணத்துக்காக வச்சுருக்கக்கூடிய லக்னம், நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுங்க, அப்படியே மேஷம் ரிஷபம் போட்டுக்கக்கூடாது சரிங்களா.
மேஷங்கிறது நான் உதாரணத்துக்கு போட்டிருக்கேன், அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் மாறுபடும் இல்லையா, அந்த லக்னம் மாறுபடும் போது கிரகத்தினுடைய அமைப்புகள் நமக்கு கண்டிப்பாக மாறுபடும் ஓகேங்களா. அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, பொதுவாகவே நம்ம வச்சுக்கக்கூடாது ஓகேவா. அடுத்தது ரெண்டாம் இடம் லக்னங்கிறது உதாரணத்துக்கு சொல்லியிருக்கேன், 2-8 ராகு கேது இருந்தால் அது குளிகை சர்ப்பதோஷம். இது என்ன பண்ணுன்னா நிறைய வந்து உடல் நல பாதிப்புகளை கொடுக்கும், அதே மாதிரி திடீர் இழப்புகளை கொடுக்கும், பொருளாதார விரயங்களை கொடுக்கும் சரிங்களா. அடுத்தது 2 ராகு இருந்தால் அவங்களுடைய பேச்சு பிரம்மாண்டமாக இருக்கும், சும்மா நார்மலாகவே பேச மாட்டாங்க, அவங்க பேசுகிறதே பெருசாக தான் பேசுவாங்க, எதை செய்யறதா இருந்தாலும் அவங்க பெருசாக தான் செய்யணும்னு அவங்களுடைய பேச்சு முழுக்க முழுக்க இருக்கும். அதே மாதிரி அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் அதே மாதிரி தான் இருப்பாங்க, ரொம்ப எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த 2 ராகும் 8 கேதுவும் இருந்தால் அது இருக்கும். அப்போ அந்த 8 அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மாங்கல்ய ஸ்தானம் சொல்லிட்டோம், அப்போ இங்கேயும் பார்த்திங்கன்னா திருமண தடையை கொடுக்கும், மாங்கல்யத்தை எடுக்க முடியாமல் தடையை கொடுக்கும், அல்லது திருமணம் ஆகி அவங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை கொடுக்குற மாதிரி இருக்கும். எனக்கு கேதுனால என்னங்க பிரச்சனை கட் பண்ணுறது அவமானம், 8 அவமான ஆயுள் கண்டம் சரிங்களா, இது 2 வகை சரி. இது அடுத்தது வந்து நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டே போயிடுவோம் ஓகேங்களா. இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம 3 பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இது வந்து 2 பார்த்தாச்சு, அடுத்தது 3.